हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल सो तईपोंगल सेलिब्रेट पनी मुड़िच्चिट्टु इन्नैक्कु तान वंदु बैक टू एस यूजुअल वर्क वंदु नाम वंदिरुप्पोम सो इंद तईपोंगल अप्पडिंगिरदु पाथींग अप्पडिना वंदु नम्म तमिळर्களோட प्राइड फेस्टिवल नु कूड नम्म सोल्लाम ஏன் அப்படினா வந்து எந்த ஒரு இனம் பேதம் மதம் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து நம்ம கொண்டாடுற இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிஜமாவே வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து இந்துக்கு மட்டும்தான் முஸ்லிம்க்கு மட்டும்தான் கிறிஸ்டியன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கத்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இது வந்து எப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட லைஃப்ல ஒன்றி நம்ம வந்து வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து தொன்று தொட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படினா நிறைய நமக்கு கத்து கொடுக்கறதா இந்த வந்து தைப்பொங்கல் அப்படினு நம்ம சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லெசன் நமக்கு வந்து கத்து கொடுக்குது இந்த 4 நாள்லயும் நம்ம सेलिब्रेट பண்ற விதத்தை வச்சு ஆனா அது வந்து நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த லெசன் வந்து நமக்கு புரியதா நம்ம ஏன் இந்த கொண்டாடுறோங்கற காரணம் நமக்கு புரியதான்னு கேட்டோம் அப்படினா வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ரொம்ப கம்மியே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தைப்பொங்கல் அப்படினா வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கு ஆனா நம்ம இதெல்லாம் வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படினா வந்து அதுலயே ஒரு ஹிண்ட் இருக்கு நம்ம வந்து இது ஒரு உழவர் திருநாள் அப்படினு நம்ம சொல்றோம் அதாவது உழவர்களை வந்து நம்ம வந்து நன்றி சொல்ற மாதிரி உழவர்களுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் உழவர்களை போற்ற மாதிரியும் நம்ம வந்து இந்த தைத்திருநாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து ஒரு ஓவியம் மாதிரி புரியும் ஆனா இதுக்குள்ள இருக்கிற உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா வந்து நம்மளோட நிறைய புராணங்கள்ல வந்து இந்த தைத்திருநாள வந்து ஹைலைட் பண்ணி நிறைய இடத்துல சொல்லியே நம்ம திருக்குறள்ல கூட பாத்தீங்க அப்படினா வந்து உழவு அப்படினு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே இருக்கு அதுல வந்து இந்த உழவர்களை பத்தியும் இந்த தைத்திருநாள் பத்தியும் வந்து அதுலயே வந்து ஒரு ஹிண்ட் இருக்கு சோ அந்த மாதிரி இதுல வந்து கத்துக்கிற நாம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் பத்தி வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவா இந்த வீடியோல போடணும் அப்படிங்கறதா வந்து இந்த வீடியோட நோக்கம் சோ இது நம்ம ஜெனரேஷன் மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து வர ஜெனரேஷனும் இந்த வீடியோவை பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் இத கொண்டாடுறோம் இதுல வந்து நம்ம என்ன லெசன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத கத்துக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு புது விஷயமாவும் இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம எதை வந்து நம்ம மிஸ் பண்றோம் நம்ம அதை வந்து திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது தோன்றத மாதிரியான ஒரு வீடியோவாகவும் இந்த பொங்கல் கத்து தர 4 விஷயத்தை வந்து நம்ம இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் சோ தை முதல் நாளுக்கு முந்தின நாள் அதை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து போகி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சோ போகி அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரியும் பழையன கழுதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல இருக்க பழைய பொருள் எல்லாம் போட்டு எரிச்சுட்டு அப்புறம் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து முன்ன காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு தவறாம எல்லா வீட்லயுமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க இப்பவுமே வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அது ஒரு ட்ரெடிஷனா இருந்தது அன்னைக்கு போகி அன்னைக்கு இப்போ வந்து போகி அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி வீட கிளீன் பண்றது வீட்ல இருக்க பழைய பொருளை வந்து நம்ம எரிக்கிறது இது மட்டும் வந்து நம்ம போகியோட ட்ரெடிஷன் கிடையாது இதுல இருக்க உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா வந்து நம்ம மனசுல இருக்க பொறாம வன்மம் காழ்ப்புணர்ச்சி சோ இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த நெருப்போட போட்டு எரிச்சுட்டு ஒரு புது மனிதனா நம்ம வந்து உருவெடுக்கணும் அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்கு தான் வந்து இந்த தைத்திருநாள் அதாவது எப்படின்னா இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனா சந்தோஷமா அன்பு எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பு பகிர்ந்துட்டு சோ அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து உலகம் ஃபுல்லா நம்மளும் நம்ம மூலமா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான் வந்து இந்த போகிங்கிற ஒரு நாள்ல இருக்கு சோ இப்ப ரெண்டாவது நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தைத்திருநாள் சோ தைத்திருநாள் அப்படின்னாலுமே வந்து நம்மளுக்கு வந்து மெயினா தெரியறது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை பெரிய ஆளுங்க வரைக்குமே வந்து இத வந்து கேட்காம இருந்திருக்கவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி இப்ப நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றோம் காலையில 6 மணிக்கு முன்னையே அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா சோ அந்த டைம்ல சூரிய உதயத்துக்கு முன் உதயம் ஆகிற சமயத்துல வந்து
நம்ம வந்து வீட்டை வாசல்ல பொங்கல் வச்சு நம்ம வந்து சூரியனை வணங்கி அதாவது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாளை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம வந்து தொடங்குறோம். ஸோ அந்த நாள் மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியா இல்லாம அந்த நாள்ல இருந்து அடுத்து வர 365 நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து எந்த வித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வழி நடத்தணும் பாசிட்டிவிட்டியோட அப்படிங்கிறதோட நோக்கம் தான் அந்த தை திருநாளோட நோக்கம். ஸோ இது வந்து தை முதல் நாள் மட்டும், ஏன்னா நம்ம இந்த டேவை வந்து நிறைய நம்மளுக்கு நம்மளே வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், டிவியில பாத்திருப்போம், நிறைய இஷ்யூ வரும். ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடணும் அப்படின்றதையும் நம்ம சொல்றாங்க. இந்த நாளை வந்து அவங்க புத்தாண்டு முதல் நாள் அப்படின்றத விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா புத்தாண்டு தினமும் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம, அடுத்த வருஷம் நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும், இந்த வருஷம் எப்படி போச்சோ பரவாயில்ல அடுத்த வருஷம் நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த தை திருநாளும் வந்து இனி தை பிறந்துச்சு இனிமேல் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரோட நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மூணாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து உழவர்கள் நம்ம வந்து மனுஷங்களை மட்டும் மதிக்காம நம்ம கூட ஒன்றி வாழ்ற கால்நடைகள் அத்தனைக்குமே வந்து நன்றி செலுத்தணும். ஏன்னா கால்நடைகள் இல்லாம அந்த காலத்துலலாம் வந்து உழவை செஞ்சிருக்கவே முடியாது. இப்ப வேணா வந்து டிராக்டர் அப்புறம் நிறைய மெஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு, ஆனா அப்ப வந்து கால்நடைகள் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து உழவு தொழிலை வந்து பெருசா ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கவும் முடியாது, அதே போல உணவு உற்பத்தியை வந்து இத்தனை பேருக்கும் வந்து அதிகமா நமக்கு கொடுத்துருக்கவும் முடியாது, எல்லாருக்குமே வந்து பஞ்சம் இல்லாம உணவுப் பொருள் கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உதவின உயிரினங்கள் தான் வந்து கால்நடைகள். ஸோ அந்த அத்தனை கால்நடைகளுக்குமே வந்து ஒரு நன்றி செலுத்துற விதமா தான் வந்துட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா வீட்டுல இருக்கிற கால்நடைகளை வந்து நல்லா குளிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஸோ அந்த கால்நடைகளுக்கும் வந்து சக்கரை பொங்கல் வச்சு அவங்களுக்கும் வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க படையல் வச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா கால்நடைகளுக்கும் வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தணும். எல்லா உயிரினங்களுமே ஒன்று தான், மனுஷங்க மட்டும்தான் வந்து ஒரு உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லா உயிரினங்களுமே வந்து மனுஷங்களுக்கு ஈக்குவலான ஒரு உயிரினம் தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த மாட்டுப் பொங்கல். ஸோ அடுத்தது காணும் பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னா வந்து அந்த காணும் பொங்கல் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நன்றி உணர்வை ஏற்படுத்துற மாதிரி தான். இப்போ எல்லா பொங்கல் டேஸ்லயுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். போகின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளோட பாசிட்டிவ் நம்மளோட நம்மளை வந்து கிளீன் பண்ணிக்கணும், நம்மளை வந்து புத்துணர் வாக்கிக்கணும், நம்மளோட கெட்ட எண்ணங்களை வந்து நம்ம அழிச்சுக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும் அப்படின்னு நம்ம வந்து நல்லது பண்ணா நம்மளுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் கெட்டது பண்ணா இதை விட்டுட்டு நம்ம அடுத்து நல்லது மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. ரெண்டாவது நம்ம வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனை தான் மெயினா சூரியனுக்கு தான் நமஸ்காரம் பண்றோம். ஸோ சூரியனுக்கு நன்றி, சூரியன் இல்லைன்னா நம்மளுக்கு உழவு ஒழுங்கா பண்ண முடியாது இல்லையா. ஸோ சூரியனுக்கு நன்றி செலுத்துற மாதிரி ரெண்டாவது நாள். மூணாவது நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருக்கிற கால்நடைகள் அத்தனை பேருக்கும் வந்து நம்ம நன்றி செலுத்துற மாதிரி அந்த மூணாவது. ஸோ நாலாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட உறவினர்கள் நம்மளை சுத்தி நம்மளுக்கு உதவினவங்க அத்தனை பேருக்கும் நன்றி உணர்வு நன்றி கடன்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நன்றி உணர்வோட நம்ம வீட்டுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸையும் அன்னைக்கு கூப்பிட்டுட்டு இப்போ சென்னையில் வந்து இது ஒரு பெரிய கல்ச்சராகவே இருக்கும், எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு எல்லாரும் போய் மெரினாவில் போய் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவே வந்து வில்லேஜ் சைடாக இருந்தால் இந்த பொங்கல்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் வீட்லேயுமே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வச்சு ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸும் வந்து நன்றி காமிச்சு ஸோ இனிமேல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் வந்து அந்த ஃபோர்த் லெசனான நன்றி உணர்வு. இதுதான் வந்து பொங்கல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற நாலு லெசன்ஸ். ஸோ ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இன்னைக்கு இருக்க நம்ம பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல், காலையில் எழுந்திரிச்சு நம்ம பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் போடுற புது புது ஷோஸை பார்த்துட்டு படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்ச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த தெருவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மணி கலெக்ட் பண்ணி குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து அது மாதிரி டான்ஸ் காம்படிஷன் மற்ற வேறு ஏதாவது காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த பொங்கலை முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்மளோட பேக் டு த ஒர்க் மாறிடுறோமே தவிர அந்த பொங்கல் வந்து நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற உள்நோக்கத்தையும் வந்து நம்ம மறந்துட்டு தான் நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த செலிப்ரேஷனோட சேர்த்து நம்ம வந்து நம்மளோட இந்த நல்ல விஷயங்களையும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கத்துக்கணும்
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து இதை மெயினாக செலிப்ரேட் பண்ணுறதே வந்து உழவர்களுக்காக தான், அக்ரிகல்ச்சரில் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இனிமேல் வந்து இதை வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய உழவர்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறாமல் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய போராட்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் அவங்க வாழ்க்கையே இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கை வந்து இனிமேல் நல்லபடியாக வாழணும் அவங்களும் அப்படின்றத ப்ரே பண்ணிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.